ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வந்து நட்ஸ் லட்டு. அதாவது இது வந்து சத்து லட்டு, சத்து மாவு உருவாக்குறோம், அதுக்கு அதில் வந்து லட்டு பண்ணுறோம். ஸோ அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், டெசிக்கேட்டட் கோகனட்டு, அமுல் பால் பவுடர், அதுக்கப்புறம் கிட்னி பருப்பு, ஃப்ளேக் சீட்ஸு, அதுக்கப்புறம் கிட்னி விதை, நெய், அதுக்கப்புறம் சக்கரை, பொட்டுக்கடல, அப்புறம் பாதாம் பருப்பு, இதுதான் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அடுப்பிலே ஏற்றி இறக்கலை, வெறும்னே வீட்டில் உட்காந்தபடியே, ஹாலில் உட்காந்தபடியே உருட்டின லட்டு. இது அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு உணவு. அதனால் அதை நம்ம வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கிய சத்து அதில் இருக்குது. அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது சத்து உருண்டை இது. இது கூட பால், சுட சுட பால் இல்லைனாக்க நெய், உருகி உருக வச்ச நெய்யை போட்டு உருட்டி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப பெரிய வேலையே இல்லை. இது எல்லாமாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடியை கொஞ்சம் அதில் கூட போட்டு, ஏலக்காவே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதனால் அது வாசனைக்கு அதுவே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். டெசிக்கேட்டட் கோகனட் தான், அதாவது உலர்ந்த தேங்காய் பொடி. அது அடுத்தது பால் பவுடர் வந்து நமக்கு அந்த என்கிட்ட ஒரு 5-6 டீஸ்பூன் இருந்தது, அதை தான் அப்படியே போட்டிருக்கேன். காற்றுல பட்டவுடனே அது அப்படியே பைண்டிங் ஆகிடும்ல, கட்டி தட்டிடும்ல. இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பால் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். வெறும் கலக்கிறது, அதுக்கப்புறம் பிடிச்சி எடுக்கிறது, அவ்வளோதான் இதில் வேலை. வேறு ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது இந்த லட்டில். ரொம்ப ஈஸியான லட்டு இது. பாருங்கள், பிடிக்க வரதா செக் பண்ணினேன். கொஞ்சம் ஏலக்காய் வாசனை கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால தான் ஏலக்காய் பொடியை போட்டுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் லட்டு எப்படி இனிப்பு எல்லாம் வாசனை எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. பாருங்கள், அப்படியே பிடிச்சிட்டேன். சும்மா அப்படியே பிடிச்சாலே நல்ல பைண்டிங்காக வளருது. நெய் கூட போடலை பாருங்கள். அப்படியே அந்த லட்டை நல்லா பிடிக்க வர்றது பார்த்தீங்களா? ஏன்னா அதில் பால் பவுடர் இருக்குல்ல, அதனால் அந்த வந்து கொஞ்சம் பைண்டிங் கிடச்சிடுது ஈஸியாக. இல்லைனா பாலோ, சுட சுட பாலோ இல்லை நெய்யோ போட்டு தான் பண்ணணும். நெய் வச்சுருந்தேனே தவிர நெய்யை யூஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல பாருங்கள். இப்போ தான் நெய் யூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன்.
நெய் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் பைண்டிங் உருண்டை வர்றது. அதுக்காக தான் நெய் யூஸ் பண்ணிக்கேன். ஆனால் உருக்க வச்ச நெய்யாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பிளாஸ்டிக் பாட்டிலோடவே இருந்ததை எடுத்து அப்படியே ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கிறேன் இல்லை, அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் குவான்டிட்டி தான் கிடச்சிது உருட்டுறதுக்கு. ஆனால் நல்லா கடகடன்னு உருட்ட முடியறது பாருங்கள். இதை பாருங்கள், நம்மளோட லட்டெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்டு வந்திருக்கு. நம்மளோட லட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி. இந்த ஊட்டச்சத்து மிகுந்த லட்டுவை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.